ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெக்கில் நடந்த என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சில டிவைஸ்க்கு எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். போக்கோ எஃப்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்து பார்த்து ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருந்தோம். போக்கோ எஃப்ஐக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதில் என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் போக்கோ எஃப்ஐ தான் வச்சிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ தான் நமக்கு வந்து ரோல் டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ எஃப்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ மற்ற டிவைஸ்க்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. பட் நம்ம அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க, என்னென்ன டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க போக்கோ எஃப்ஐ வச்சிருந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல போய் சிஸ்டம் அப்டேட் வந்து செக் பண்ணி பாருங்க. ஐபோஎஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஜியோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபப்ளிக் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானோட ப்ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. இந்த பிளானோட டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 365 டேஸ் வேலிடிட்டி வந்து கிடைக்கும். டோட்டலாக நமக்கு 912 GB டேட்டா வந்து கிடைக்கும். பட் 912 GB நம்ம ஒட்டு மொத்தம் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் டெய்லி வந்து பார்த்து 2.5 GB டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. 5G உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். தென் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 SMSக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் இயற்கைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளான் மாதிரி தெரியுது. நார்மலாக இந்த பிளான் நம்ம 1 மந்த்துக்கு போனோம் அப்படின்னா 350 ரூபாய் வந்து வரும். ஸோ 350 × 12 நம்ம போட்டோம் அப்படின்னா 4200 ரூபா கிட்ட வந்து வருது. பிளான் நீங்கள் போடும்போது இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகுது, செக் பண்ணி பாருங்கள். பட் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஆட் ஆன் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு வேணும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வரப்போகுது. வாட்ஸ்அப்பில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போனால் நம்ம ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு நியர் பை அதுக்கப்புறம் ஷேர் மீலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் நம்மளால் வாட்ஸ்அப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிள் நியர்பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஷேர் ஃபைல்ஸ் பீப்பிள் நியர்பைன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்டில் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபைல் ஷேர் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்கள், நமக்கு இந்த மோட்டோட ரேசர் சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எச் சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து மோட்டோ H40 நியூவில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிவைஸ். அதுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோட்டோட ஜி சீரிஸ்க்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. G84, G54, G73, G53, G23, ஸோ G14. ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ரீசெண்டாக நமக்கு ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, மோட்டோ G34 5G. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம 12000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவைஸ் நமக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் தான் வந்துருந்துச்சு. மோட்டோட G54, நமக்கு நல்ல ஒரு பாப்புலரான மோட்டோ சீரிஸ். ஸோ அதுக்கு எல்லாருமே நம்ம ஆண்ட்ராய்ட் 14 அப்டேட் வந்து கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், இந்த விண்டோஸில் ஒன்று அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து மெயின் அப்டேட் வந்து வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதில் இப்போ நிறைய ஃபீச்சர் வந்து பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான ஃபீச்சர்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் விஜிட் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் நம்ம வெதர் விஜிட் கொடுத்துருக்காங்க, வெதர் அப்டேட்லாம் வந்து பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ மேஜர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், க்ரோமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ரோமில் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 டாட் பட்டனில் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே வந்து கொடுத்துட்டாங்க. 3 டாட் பட்டனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை போய் டேரெக்டாக வச்சுக்க முடியும். இப்போ நம்ம கொஞ்சம் சிம்பிளாக வந்து பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்கேன், நல்லாயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ் அப்படின்னு சொல்லி போகிறேன், பயோஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ்னு வந்து போகிறேன். அதை நான் போடும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கால் டேரக்ஷன் அதுக்கப்புறம் ரிவ்யூஸ்னு வந்து காட்டுது. அதை செலக்ட் பண்ணால் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலோ டேரக்ஷனோ ரிவ்யூஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஜிமெயிலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய இமெயிலாம் வரும், அதெல்லாம் நம்ம ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அது அன்சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். பட் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் நம்ம அந்த மெயில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து ஓப்பனே பண்ணாமல் ஜஸ்ட் அந்த மவுஸ் கர்சர் லாஸ்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம அன்சப்ஸ்கிரைப்னு வருது. அதை கிளிக் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான ஃபீச்சர் இது.
ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோட பட்ஸ் த்ரீ வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸோட பட்ஸ் த்ரீ மட்டும் கிடையாது, நமக்கு ஒன் ப்ளஸ் ஃபோனை 12 அதுக்கப்புறம் 12R கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் ப்ளஸோட பட்ஸ் த்ரீ நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல உங்களுக்கு வந்து பார்த்து டுவல் டைனாமிக் டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து இருக்குது, 44 hours ப்ளே பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் உங்களுக்கு சிங்கிள் சார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 hours ப்ளே பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏஎன்சி ஆனில் இருக்கும்போது. இதே ஏஎன்சி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10 hours ப்ளே பேக் வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் IP55 வாட்டர் ரெசிஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 7 hours ப்ளே பேக் கிடைக்கும். ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5500 வந்து ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து நடக்க போகுது, February 6. அன்னைக்கு நீங்கள் வந்து ஐசிசி கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். தென் ரெட் கேபிள் கிளப் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அடிஷனல் ஆஃபராக உங்களுக்கு வந்து 800 rupees வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கார்டு வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸுக்கு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்ஸ் 3 வந்து நல்ல ப்ரைசிங் உங்களுக்கு என்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து டெக் அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், என்னாலும் நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.